விடுவேன் என்று நினைத்தாயோ? கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இது இடியட் பாக்ஸ். பொங்கல் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ரொம்ப சிறப்பாக ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் கை தூக்கு. நிஜமாக ஃபேமிலியோடைய உட்காந்து செலிப்ரேட் பண்ணிக்க எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம்? அதிகபட்சமாக காலையில் 6 மணிக்கு மங்கள நிகழ்ச்சிகள், மங்கள நாயத்துடன் உங்கள் பொங்கல் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது அப்படின்னு சன் டிவிக்காரன் காலைல 6 மணிக்கு போட்டாங்கல்ல, அதை அப்படியே ஆடு உட்காந்து பொங்கல் இந்த பக்கம் அம்மா செஞ்சுருப்பாங்க, அதை எடுத்து 2 வாய்க்குள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே ஜோரா சாமி டூ போடுறாடா. ஏதோ இதுக்கு முன்னாடி சாமி டூ பார்க்காத மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எத்தனை பேர் தமிழ் ராக்கஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ராட்சசன் போடுறாண்டா, அச்சோ ராட்சசன்டா, பார்த்ததே இல்லை ராட்சசன். அதுவும் மாட்டு பொங்கல் அடைக்கி காலையில் நான் பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சாகி வீட்டில் அப்படியே சாமியெல்லாம் கூப்பிட்டு எடுத்து வாயில் வைக்கிறேன், கண்டு முன்னாடி பணம் நிற்கிது ராட்சசன் படத்தில். ஐயோ கொடியெல்லாம் வைக்கிது அப்படி ஆயிடுச்சு. தேட்டரில் பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு, இப்போயே டிவியில் பார்த்தப்போ இப்படி கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் சோஷியல் மீடியா பக்கம் வந்தால் 10 இயர்ஸ் சேலஞ்சுன்னு போட்டு சகட்டு வேடிக்கை அடித்து விட்டாயி. ஒரே 10 இயர்ஸ் சேலஞ்சு தான் எல்லாருக்கும். நம்ம இந்த 10 இயர்ஸ் சேலஞ்சில் சீரியல்களுக்கு 10 இயர்ஸ் சேலஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ பகல் நிலவோட 10 இயர்ஸ் சேலஞ்சு என்னன்னு பார்க்கலாம். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி பகல் அளவு இருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ பிரியமானவள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படியே ஒண்ணு எத்தனை வேணாலும் கேளு. வண்டி சீரியல் 10 இயர்ஸ் பிஃபோர் இருந்திருந்தா நடிக்கிறியாடா ராஸ்கல், நீலா கான்ஸ்டபிளாடா ராஸ்கல், டாக்டர் நீலா ஒரு டாக்டர், அதேதான் ஒன்று மாடி இருக்காது. ஸோ உலகத்தில் யார் வேணால் 10 இயர்ஸ் சேலஞ்ச் போடலாம், ஆனால் இவங்க மட்டும் போடவே முடியாது. ஏன்னா 10 வருஷங்க 100 வருஷம் ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம், 10 இயர்ஸ் சேலஞ்சு என் ஃபோட்டோவா பார்க்குறீங்களா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அடுத்தாக கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சிகள் அதுவுமாக அடே எங்கள் அப்பா ஒவ்வொரு டிவிகளையும் போட்டி போட்டுக்கொண்டு மிக அற்புதமான, மிக அருமையான, உலகத்தில் யாரும் இத்தனை வருடங்கள் தர முடியாத பொங்கல் நிகழ்ச்சிகளை அள்ளி தெளிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அதிகபட்சமாக எல்லா டிவிலையும் கேட்டுக்கிட்டா எல்லா சீரியல் ஸ்டார்ஸையும் கூப்பிட்டு வந்து என்ன ஏதாவது கேள்வி கேட்டு அறிவுபூர்வமாக்கணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்படி எல்லா டிவிலையும் போட்டி போட்டுக்கிட்டு எல்லா சீரியலுக்குள்ளேயுமே பொங்கல் தான். பானை வைக்கிறது, அடுப்பு வைக்கிறது, கரும்பு உடைக்கிறது, அது வைக்கிறது, இதை வைக்கிறது, கல் தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தமிழர் பாரம்பரியத்தை அப்படியே நில நிறுத்தினாங்க. இதில் சின்ன தம்பிலையும் இதே மேட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபாரினர்ஸ் வந்து இஸ் திஸ் யுவர் கல்ச்சர், ஆர் கல்ச்சர் இஸ் டிஃபரெண்ட், மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் பேசி அது என்ன உங்கள் கல்ச்சர் அப்படின்றப்ப நாங்கள் எங்கள் பொண்டாட்டிகளை தூக்கிட்டு ஓடுவோம் அப்படின்னு ஒரு பிட்ட போட உடனே எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு நேராக ஓடாமல் வட்டமாக ஓடினாங்க. இது ஏதோ புது ட்ரெண்டு போல் என்னன்னு தெரில. அதுலேயும் வந்து இது ஏதோ பெரிய ஒலிம்பிக்ஸ் போட்டி மாதிரி வெள்ளிகள் வந்து அவங்க ஆட்களை உள்ளே அனுப்பிச்சு அவங்க காலை எப்படியாவது தடுத்து விட்டேன்னு நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு கேவலமான ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போவாயிக்கலாம். இந்த ஒரு சீன் ஒரு எபிசோடுக்கு எதுக்கு இந்த டாக்டிக்ஸ், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. ஆனால் வழக்கம் போலேயே வந்து சின்ன தம்பிக்கு இப்போ கால் பிசையிருச்சு. என்ன ஆகும் சிறு தம்பிக்கு கால் பசங்கனா? நந்தினி பாப்பா காலை நீவி விடும், அதுதான் நடந்துச்சு பாருங்க. என்ன சார், காலை தானே நீவி விட்டாங்க, அதுக்கு எதுக்கு இப்படி ரியாக்ஷன்? யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சின்ன தம்பி இன்னும் ஒரு வாரத்துல ஜரூர் ஜரூர் ஜமாய் ஜமாய். அடுத்தாக நம்ம பார்க்க போகிறது நாயகி சீரியல். நாயகி சீரியலில் பொங்கல் கொண்டாடாங்களா என்னன்னு தெரியல. அவங்க தான் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்களே, பைக்கில் இருந்து இங்கே மாறுறது, காரில் தங்க மாறுறது, அவன் வீட்டை இவனை துறக்கிறது, களி வர்றது, 4 தெருவு சுற்றி சுற்றி வர்றது, இதுதான் கடந்த ஒரு 2 மாசமாகவே நாயகி சீரியலில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த செழியன் அண்ட் கண்மணி அவங்க வீட்டில் ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. கண்மணி ஒரு வித்தியாசமான சவாலை விட்டாங்க. என்ன சவால்னு இப்போ பாருங்க. இதே ரூமில் இதே இடத்துல
நிஜமாவே நான் கர்ப்பமாகி உன் குழந்தையே என் வயித்துல நான் சுமந்து காட்டுறேனா இல்லையான பாரு. இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? செலியா, உன்னை கரெக்ட் பண்ணி எப்படியாவது நான் கர்ப்பமா, ஐயோ நானா, நான் இல்லைங்க, கண்மணி கர்ப்பமாகி காட்டல அப்படின்னு கண்மணி சவால் விட்டுருக்குறாங்க. அது அவங்க கருது 3 வருஷம். நீங்க அது இந்த மாதிரி கஷ்டமான சவால்லாம் விட்டீங்கன்னா அது எப்படி 3 மாசத்துல வரும்? அதுக்கெல்லாம் நான் 3 வருஷம் காத்து கிடக்கணும் செலியா. நீ என்ன விவர புரியாத செலியா இப்படி இருக்கிறியே? நீடு சட்டு முட்டுன்னு காரியத்தை இறங்குற வேலையை பாரு. ஆனாலும் அதுல இன்னொரு சீடு இருக்குது. நம்ம திருவன் ஆனந்தி பாவக, இவங்க வாழ்க்கையிலையாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அவங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்தோ எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல. அவனும் அவுத்துட்ட மாடு மாதிரி ஓடுற ஒருத்தர் ஏதோ ஒரு உண்மையை சொல்றதுக்காக இந்த திருவன் ஆனந்தி வீட்டுக்குள்ள போறது ட்ரை பண்றாரு. அப்ப அவங்க வில்லன் கோஸ்டி சுத்தி சுத்தி வர்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவன் ஆனந்தி பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சு. மெட்ராஸில் வலசர வாகத்தில் எடுத்துருக்கிறீங்க. கையை எப்படி எட்டு பார்த்தா ஒரு ஆட்டோ வரும். ஆட்டோவில் ஏறி போக வேண்டியதானே. அதுக்கு உடனே நான் நடந்தே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்தே போகுது. இங்கே பாருங்க, அதோட முடிச்சுட்டாங்க. ஒரே பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. நல்லா வருவீங்க சார் நீங்கள். தமிழ் சீரியல்லாம் இப்படியா, மற்ற சீரியல்லாம் எப்படா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதுவும் வந்து ஹிந்தியில் சாதியா அப்படின்னு ஒரு சீரியல் எடுத்து வச்சுருக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு போல். அதில் சில சீன்லாம் பார்த்துட்டேன். நல்லா இந்த பிறப்பை எடுத்ததுக்கே பாவமடா நீங்களா, பாவமடா நீ, போயிடுறா எங்கேயாவது, எங்கேயாவது வெளிநாடு போயிடுறா அப்படின்ற மாதிரி அந்த சீன் பார்த்தாலே தெரிஞ்சு. அதில் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நர்ஸு, இந்த பொண்ணு அவ்வளோதான் பிழைக்கிற, செத்து போச்சு, பிபி எல்லாம் நின்று போச்சுமா, செத்து போச்சு அப்படின்றாரு. அடுத்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு பாருங்க. இந்தியில வந்து நான் பேசுறத நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி, இதே பார் பெண்ணே, நீ எழுந்து விடு, நீ இப்பொழுது எழுந்து விடு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மோட்டிவேஷன்ல ஹிந்தியில ஒரு 4 பக்க வசனம் பேசின உடனே டாக்டர் என்ன சொல்றாரு பாருங்க. மிஸ்டர் மோடி, இட்ஸ் எ மிரக்கிள். இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டு அந்த பொண்ணு முடிச்சுருச்சாங்க. ஆனா பாவிங்களா, இப்படிலாம் சீர் வச்சிருக்கீங்களா? சரி, இது மட்டும்தான் இவங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கும் மேல ஒரு அந்தர் பல்ட் சீன் வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க. அந்த ரோலிங்கில் வந்து அசால்ட்டாக ஒன்று அச்சப்பாருமா, சும்மா கிளி கிளிடு கிழிச்சுமா அப்படின்னு கலாபாஸ்டர் தான் அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சீடு, இதுக்கப்புறம் இந்த சீடை பாருங்க. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சீரியலோட ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் சீன் இருக்குது. கிளைமேக்ஸ் இல்லை, இப்போ இந்த அம்மா வந்து குழந்தைய தூக்கி போடுறாங்க பாருங்க. இப்போ நான் இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டில் தான் குழந்தைய, நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி வர்றப்போ இப்படி தட்டு சொன்னால் இப்படி தானே போய் விழுகும். இல்லைடா, இந்த பாட்டில் இப்படி அடித்து குழந்தை இப்படி தள்ளி விட்டா தானே போய் விழுகும். இதெல்லாம் அநியாயமாக இல்லையா சார்? ஏன் சார், நாங்கள்லாம் பார்க்கல, சவுத்து பக்கம் நான் ஒருத்தர் இருக்கேன்றவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்ற தைரியம் தானே. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. டேங்க அப்பா, இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும், இந்த வாரத்துக்கு இது போதும். இதோட டகாட்டி சீரியல்லாம் பார்த்துட்டு கிருகிருகிருன்னு வந்துருச்சு. 8 பன்னீர் சோடா உடச்சி குடிச்சுதான் வந்து நார்மலுக்கே வந்தேன்னு வச்சுக்கோங்க. அதனால் அதெல்லாம் அடுத்தடுத்த வாரம் இடியட் பாக்ஸுக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி இடியட் பாக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த சாத்தியா சீரியல் சீன்களை பார்த்து ஆல்ரெடி பார்த்துட்டு இது நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதோட பெருசெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்துச்சுன்னா அந்த லிங்கையும் மறக்காமல் போட்டிங்கன்னா அடுத்த வாரம் உங்கள் பேரோட இந்த சீனை உபயம் தந்து உதவியர்கள் அப்படின்னு உங்கள் பேரோட சொல்கிறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும்.
அண்டு வேறு என்ன சொல்கிறது, மற்றபடி எல்லாம் நல்லா போயிட்டுருக்குது. ஸோ இடியட் பாக்ஸ் இந்த வாரமும் மறுபடியும் ட்ரெண்டிங்கில் வர வச்சிட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும், சந்தோஷமாகும். வேறு என்னென்ன புதுசான கான்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், க்ரியேட்டர் ஆகணும், ஏதாவது புதுசாக நானும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு நல்லா எழுத வரும், செம்மையாக சிரிக்க சிரிக்க நான் எழுதுவேன், அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு எடிட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு கேமராமேனாக இருக்கலாம், எனக்கு சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ண தெரியும், அந்த மாதிரி ஆளாக இருக்கணும், நான் இன்டர்ன் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் ஏதோ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மறக்காமல் மெயில் அனுப்பலாம். அண்ட் தேங்க்யூ வெரி மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.